சுயம் செத்தால் தான் தேவனுடைய ஊழியத்தை வந்து சரியாக செய்ய முடியும் அப்போ கர்த்தர் வந்து தன்னுடைய சீஷர்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா இலக்கணம் தன்னைத்தான் வெறுக்கணும் அதான் முதல்ல சுய வெறுப்பு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு பார்த்துருனா இல்லை அப்போ முதல்ல அவங்க சொல்கிறதே தன்னைத்தான் வெறுத்துங்கிறது வந்து ஒரு சுய வெறுப்பு அந்த சுய வெறுப்பு வந்து ஒரு மனிதனுக்குள்ளே வந்து உண்டாகி அவன் செய்தால் தேவனுக்குன்னு ஒரு சரியான ஒரு காரியத்தை வந்து அவனால் நிறைவேற்ற முடியும் அவருடைய மனதை வந்து இந்த மாதிரியான பக்கத்தில் இருக்கக்கூடிய சில காரியங்கள் நிரப்புவதற்கு அவங்க வந்து இடம் கொடுத்துடக்கூடாது இப்போ எல்லாம் சமீப காலங்களில் வரக்கூடிய சில வாலிபர்கள் அவங்களுக்கு பல தேவ ஊழியக்காரர்கள் செய்த அவங்களுடைய அந்த தியாகமான அவங்க தேவனுக்கு செய்த அந்த பெரிய பிரமிக்கத்தக்க காரியங்கள் எல்லாம் சரித்திரம சொல்லப்படாததுனால அவங்க வந்து அதெல்லாம் கவனிக்காத தெரியல வந்து ரட்சிக்கப்பட்டு வந்த புதுசில் இந்த தேவனுக்குன்னு வந்து ரத்த சாட்சியாக மறித்தவங்க ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவங்களுடைய ஹரலான் பாப்போ அப்படின்னு ஒருத்தருடைய புஸ்தகம் அதுக்கப்புறம் வந்து தேவனுக்குன்னு வந்து ரத்த சாட்சியை மறிச்சவங்க தன்னுடைய விசுவாசத்திற்காக சித்திரவதை அனுபவித்தவங்க அப்புறம் வந்து பில்குவிஸ் ஷேக்னு ஒரு அம்மா எழுதின ஒரு இஸ்லாமில் இருந்து இயேசு ஏற்றுக்கொண்டவங்க இவங்களை மாதிரி உடைய புத்தகங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு தூண்டுதலா இருந்தது சாது சுந்தர் சிங் அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரியும் எங்களை நல்லா இந்த மாதிரி வழி நடத்துகிற மாதிரியும் ஒரு இது இருந்தது அவங்க எப்படி இப்படிலாம் வாழ்ந்தாங்க அவங்க எப்படி வந்து கத்தருக்காக வந்து துன்பங்கள் அனுபவிச்சாங்க இதுவும் இந்த மாதிரி ஒரு ஊழியம் தான் பரலவுத்தினால பாராட்டப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அது மூலம் கற்றுக்கொண்டோம் இந்த மாதிரி சரித்திரங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு மறக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியம் என்பதே திரளான ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படணும் அவங்க நடுவில் நான் வந்து உயர்ந்திருக்கணும் இதுதான் ஆசிர்வாதம் இதுதான் கர்த்தர் கொடுக்குற பிளஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு உபதேசம் வந்து பரவி கொண்டிருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல வசதி கர்த்தருடைய ஊழியக்காரன் நல்ல வசதியாக இருக்கணும் கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து அவனை பிச்சைக்காரனா அவன் வந்து ஏன் இப்படி இருக்கணும் அவன் வந்து அப்படி எல்லாவற்றிலும் மேலே சிறந்தவனாக ஒரு பெரிய தலைவன் போல் அவங்க இருக்கணுங்கிற மாதிரி கற்றுக் கொடுக்கறனால புதிதாக வரக்கூடிய வாலிபர்கள் இளைஞர்கள் அதை வந்து உண்மைன்னு நம்பி இவங்க மேடை ஏறும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சினிமாவில் பார்க்கக்கூடிய கதாநாயகர்கள் போலவோ ஒரு கிரிக்கெட்ல பார்க்கக்கூடிய கதாநாயகர்கள் போலவோ தங்களை வந்து அவங்க கொள்றது வந்து ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் வந்து வந்து ரத்தத்திலும் அது வந்து ஜனங்களோட கொடுத்த அவங்க அவங்களுடைய தன் வாழ்க்கையை கொடுத்த அந்த தியாகத்திலும் தான் அது கட்டப்பட்டது ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்துல ஆரம்பிச்சு அது ரத்த சரித்தம் தான் அது அது வழியா தான் அது வந்து மேல 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 போய் அது வளர்ந்துருக்கு இன்னைக்கு அதே அதுதான் அப்போது சில எல்லாமே அதே பாதையில் அவங்களுமே வந்துருக்கிறாங்க அவங்க ரத்தம் சிந்தி அஸ்திபாரம் போட்டு கட்டின ஒரு கட்டிடத்து மேலே நான் என்ன ஆடுவதையும் நான் வந்து அதை வந்து வேறு விதமாக அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக்கிறதையும் எங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியல அப்போது வந்து இதுதான் வந்து கிறிஸ்தவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தர சில காரியங்கள் இருக்குது அப்போ நமக்கு வந்து கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா எல்லாவற்றிலும் எது வந்து உண்மை எது தேவனுக்கு பிரியமானதுங்கிறத தேர்ந்து அந்த ஊழியத்தை வந்து நம்ம வந்து அங்கீகரிக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் சரி அந் அது இல்லாமல் போச்சுன்னா அப்படியே வந்து அப்படியே பாரம்பரியம் வேற ஏதாவது ஒரு காரியத்துக்குள்ளே உள்ளே போய் சிக்கிட்டு தேவனுடைய நான் ஏன் இதை திருப்பி திருப்பி இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பறவை செய்கிற ஊழியத்தை சேர்ந்தவங்க தான் மாசை சந்திப்பாங்க இந்த எழுப்பு நிறைய ஜனங்களை நிறைய ஜனங்களை சந்திப்பாங்க நிறைய அங்கீகாரத்தை பெறுவாங்க கைதட்டல் பெறுவாங்க அவங்க பார்க்கும்போதே அந்த நடைபெறுகிற காரியங்கள் வந்து ரொம்ப கிரேட் ரொம்ப இதாக இருக்கும் அப்போ இதெல்லாம் வரும் பொழுது இவங்க ஏதாவது புதிய காரியங்களை உருவாக்கி ஜனங்களை வந்து வழிமாற பண்ணிடக்கூடாது அல்லது இதுல வந்து மயக்கத்துல இவங்க வந்து போய் தன்னுடைய அழைப்பை இழந்து வரக்கூடாது இதுதான் அந்த சுயத்தில் இப்ப ரெண்டு சைடுமே பாதிப்பு ஆமா ரெண்டுகளுக்கும் பாதிப்பு ஜனங்களுக்கும் பாதிப்பு ரெண்டு பக்கமே ரெண்டு பக்கமே இந்த பாதிப்பு உண்டாகும்